பெருவெல்லப்பகிரண்டம் தரித்திருணி, பெயர்த்து மலை பெருவெல்லப்புணர்க்கங்கை தரித்ததுமோர் புகழாமே. மாயையினால் அனைத்துலகும் மயக்குனி, மாமுனிவர் செய்யடையார் சிலர்தம்மை மயக்கியதோர் சிறப்பாமே. மேதக்க புவனங்கள் தொலைத்திருணி, வெகுண்டாய் போல் மாதக்கண் பெருவேள்வி தொலைத்ததுமோர் வன்மையே. ஓருருவாய் நிறைந்தனி இருவர்கண் உணர்வறிய, பேருரு ஒன்று உடையாய் நின்றதுமோர் பெருமையே. அறிவினில் அறிபவர் அறிவதை அளது, ஒரு குறியினில் அறிவுறு குறியினை அலை. உளவையின் உள அள உணர்வதை அளது, அளவையில் அளவிடும் அளவினை இலை. அரு எனின் உருவமும் உலை, உரு எனின் அரு உருவமும் உலை, அவை உபயமுலை. இலையெனின் உளது, உளதெனின் இலது, அளதெனின் நினதுரு அறிபவர் எவர்? எத்தொழிலும் கரணங்கள் இறந்த நினைக்கிளை, ஐந்து மெய்த்தொழில் செய்வதும் அடிகேல் விளையாட்டு நிமித்தமே. சீராட்டு நினைக்கிளை அச்சீராட்டும், சிறுமருங்குர் போராட்டி விளையாட்டுன் பெயர்த்தாகி நடந்ததே. மெய்த்துயரம் உயிர்கெய்தும் விளையாட்டு உலகுகின்ற அத்திருவுக்கு இலை, அதுவும் அவர் பொருட்டே ஆமன்றே. பெரிய வெள்ளநீர் சூழப்பற்ற அண்டங்களை உடைய நீர், மீண்டும் அலைமோதும் வெள்ளமாகிய கங்கையாற்றை அணிந்து கொள்வது புகழைத்தரும் செயலாகுமோ? பெருமானே, மாயையால் எல்லா உலகங்களையும் மயக்கும் நீ சிறந்த தாருகாவனத்து முனிவர்களின் மனைவியரை மயக்கினை என்பது ஒரு சிறப்பாகுமோ? சிறந்த உலகங்களை அழித்திடும் நீ சினம் கொண்டது போல் சிறந்த தக்கனின் பெரிய வேள்வியை அழித்ததும் ஓர் உண்மை ஆகுமோ? ஆகாது. ஓர் வடிவு உடையவனாய் நின்ற நீ இருவருக்கு இடையில் அன்று பெருவடிவம் கொண்டு நின்றதும் ஒரு பெருமை ஆகுமோ? தம் அறிவினால் அறிபவர் நின்னை அறிவதே அல்லாது, ஒரு அடையாளத்தால் அறியக்கூடிய அடையாளம் நினக்கு இல்லை. உள்ள இடத்தில் உள்ள அளவு உணர்வதே அல்லாது, சொல் அளவால் அளக்கின்ற அளவு நினக்கு ஏதும் இல்லை. நீ அருவம் என்றால் உருவம் பெற்றுள்ளாய், நீ உருவம் உடையவன் என்றால் அருவுருவம் உடையாய். உருவமும் அருவமும் ஆகி அவை இரண்டும் உடையவை அல்லை. இல்லை என்றால் உளது, உளது என்றால் இலது, இலது உளது என்று நின்னை கூறுபவராயின் நின் உருவை அறிபவர் எவர்? அடிகளே, எல்லா தொழிலும் மனம் வாக்கு காயம் அற்ற நினக்கு இல்லை. நீவிர் ஐந்தொழில்களை செய்வதும் விளையாட்டு காரணத்தினாலே. சிறப்பை உடைய நடனம் உனக்கு இல்லை, சிறப்புடைய சிறிய இடையையுடைய சிவகாமவல்லியின் விளையாட்டால் நின் பெயரில் அது வழங்குகின்றது. உடம்பால் உண்டாகும் துன்பம் உயிர்க்கு அடைவதற்கு காரணமான படைப்பு முதலிய விளையாட்டும் அந்த சிவகாம வள்ளியார்க்கு இல்லை. நீ அதனை இயற்றுதல் அவர் பொருட்டாக நீ செய்தருளுகின்றாய்.